ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர். ஆராணப்பட்ட லட்சுமி தேவியே வந்து உன்னுடைய அடியவன் தவறு செய்து விட்டான் என்றாலும் சூட பகவான் ஏற்றுக்கொள்வதில்லையா? தன்னடியார் திறத்தகத்து தாமரையாள் ஆகிலும் சிதகுறைக்கு மேல் என்னடியார் அது செய்ய செய்தாரே நன்று செய்வர் போல். செஞ்சவன் நல்லதுதான் பண்ணுவான், என்னடியார் அது செய்ய பகவானுக்கு நம்பிக்கை இருக்கு. அப்ப பகவான் நம்பிக்கையோடு இருக்கிறான் என்றால் அந்த பகவானுடைய நம்பிக்கைக்கு உரியவர்களாக ஒரு பாகவதன் நடந்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான் வைஷ்ணவ தர்மம். அதை தான் சொல்ற பேய நாய் முடிஞ்சு போச்சு, ஒரு பதம் முடிஞ்சு போச்சு. அடுத்த சின்ன பதம் தான் வளர்க்க வேணாம். ஒழிந்தேன், ஒழிந்தேன் என்பது அச்சத்தீர்ந்தேன் என்னட்டு அர்த்தம். போடா ஒழிஞ்சு போனா திரும்ப வராதேன்னு அர்த்தம் இல்லையா? ஒழிதல் என்ன அர்த்தம்? அங்கேயே போயிடுறது, திரும்ப வர. அதாவது ஸ்ரீபாஷ்யம் எழுதுறார் பிரம்மசூத்திரத்துக்கு, எழுதும் போது கடைசி ஒரு சின்ன ஒரு பதம் ராமானுஜர் தன்னுடைய வியாக்கியானத்தில் எழுதுறார். ஸ்ரீபாஷ்யம்னாலே உரை தான். அதில் சொல்றாரு நச்ச புனர் ஆவர்த்ததேங்கிற, நச்ச புனர் ஆவர்த்ததே. என்ன அர்த்தம்? புனர்னா மறுபடியும், ஆவர்த்ததேனா வருதல், நச்சன்னா ஒரு காலம் இல்லை. வைகுந்தத்துக்கு சென்றவன் ஒரு காலம் வருவதில்லை, திரும்ப வந்துவிட்டால் இவன் போன இடம் வைகுந்தம் இல்லை, இவன் போன இடம் வைகுந்தம் இல்லை. கடைசியா சொல்றது அதுதான், கடைசியா சொல்றது நச்சப்புனா ஆவர்த்ததே. அந்த மாதிரி ஒழிந்தேன் என்றால் அவனுக்கு அச்சு தீர்ந்தேன். இத பாசிட்டிவாவும் சொல்லலாம், நெகட்டிவாவும் சொல்லலாம். திருமங்கையாழ்வார் அப்படியே நோயே பட்டொழிந்தேன், உனை காண்பதோர் ஆசையினால் உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, ஒழியாது அற்று தீராதுன்னு அர்த்தம். இதுக்குதான் ஒழிந்தேன். ஒழிந்தேன் நிலை நிற்றல், அதிலேயே ஈடு பறந்தும் கூட இந்த பக்கம் வராம இருக்கிறது. ஒழிந்தேன் எப்படி ஒழிந்தேன்? போயிட்டு அப்படி வர்றதில்லை. சிலர் போயிட்டு போயிட்டு வருவாங்க, அப்படி கிடையாது. இதுவா அதுவான்னு ஒரு ஒரு கட்சியா தாவரம் பாத்தீங்களா? அந்த மாதிரி கிடையாது. ஒழிந்தேன், பேயானாய் ஒழிந்தேன் சொல்லியாச்சு. இப்ப யாருக்கு பேயனாய் விழுந்தேன் ஒரு கேள்வி வருது இல்லையா? பேயனாய் விழுந்தேன், இப்ப அடுத்த கேள்வி வருது. யாருக்கு, யாருக்கு பேயனாய் விழுந்தேன்? பேயனாய் விழுந்தேன் எம்பிரான் ஒரு தொடர், எம்பிரானுக்கே ஏகாரம் ஒரு தொடர், எம்பிரானுக்கே விழுந்தேன், எம்பிரானுக்கே பேயனாய் விழுந்தேன். அவ்வளவு உறுதியோட, அவனை தவிர வேற எதுவும் கிடையாது. சிந்தனை என்ன? என்னுடைய எல்லா சிந்தனையும் எம்பெருமான் தான், மாதா பிதா எல்லாம் துவம்மேவ மாதா ச பிதா, துவம்மேவ துவம்மேவ பந்துசா, துவம்மேவ துவம்மேவ வித்யா திரவணம், துவம்மேவ துவம்மேவ சர்வம் மம தேவதேவாயங்கிறான். எனக்கு மாடும் நீ, மனையும் நீ, உற்றமும் நீ, சுற்றமும் நீ, மனைவியும் நீ, மக்களும் நீ, செல்வமும் நீ, ஆயுளும் நீ, எல்லாம் நீ. அதுக்குதான் பேயனாய் ஒழிந்தேன் எம்பிரானுக்கு. நிலை நின்ற, நிலை நின்ற எம்பிரானுக்கு பேயனாய் ஒழிந்தேன் எம்பிரானுக்கு. பிரான் என்ன? உபகாரகன். பிரான் என்ன? உபகாரகன். ஆழ்வார்கள், அதாவது எப்படி ஆழ்வார்ங்கிற பேரு வந்து ஒரு ஆழ்வாருக்கும் பெருமாளுக்கும் இருக்கோ அதே மாதிரி பிரான் என்கிற பேர் இருக்குது இல்லையா? பிரான் ஆழ்வார், இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நேமும் நம்முடைய சம்பிரதாயத்தில் இருக்கு. பிரான் என்ன? உபகாரகன் பேர். யாருக்கு பிரான் பேர்? திருமழிசை ஆழ்வாருக்கு திருமழிசை பிரான் பேரு. குழந்தை ஆறாவதனுக்கு ஆழ்வார் ரெண்டு பேர், ஆறாவது ஆழ்வார் ரெண்டு பேர். இவர் பேரை எடுத்து அவரை வச்சுக்கிட்டாரு, அவர் பேரை இவருக்கு கொடுத்தாரு. உபகாரகன், பெருமாளுக்கு உபகாரம் பண்ண வரான் திருமழிசை பிரான். பெருமாளுக்கு உபகாரம் பண்ண, அதே மாதிரி இவர் உபகாரம் பண்ண உபகாரகர். எனக்கு உபகாரம் நல்வழி காட்டியவன், என்னுடைய உஜ்ஜீவனத்துக்கு துணை நின்றவன் எம்பிரான். எம்பிரான் எம்மக்கள் எம்முடைய சுற்றம் என்னும் என்னிட்டு திருமங்கையாழ்வார் பாசுறோம். பிரானார் பிரான் உன் பெருமை யார் அறிவார்? ஆழ்வார் முதலாழ்வார் சொல்றார் பிரான் உன் பெருமை யார் அறிவார்? உன்னுடைய பெருமை யாருக்கு தெரியும்? அப்படி தெரிந்ததால் தான் எம்பிரானுக்கே பேயனாய்
ஒழிந்தேன். இது ஆண்டாள் காமிக்கிறார். பகவத்கீதைக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, பகவத்கீதையில அவன் 18 அத்தியாயம் 700 ஸ்லோகம் சொல்றான். கடைசி வரைக்கும் அந்த விஷாத அர்ஜுனன் விஷாத யோகத்தில் ஆரம்பிச்ச தன்னை பெரிய அளவில் வெளிக்காட்டிக்கல, என்ன செய்யணும்னுட்டு சொல்லலை. கடைசியில 18வது அத்தியாயத்தில் போய் தான் சொல்றான், மாம் ஏகம் என்கிறான். ஏகம்னா என்ன அர்த்தம்? இந்த ஏகாரம், மாம் என் ஒருவனையே. மாம்னு சொல்லலாம், ஆனா மாம் ஏகம் சரணம் பெஜ, என் ஒருவனையே. ஆனா ஆண்டாள் என்ன பண்ணிட்டா, இது ஏன் இது 700 ஸ்லோகத்துல நீ 18வது அத்தியாயம் வரை போற? முதல்ல ஆன்சர் ஷீட்டை கொடுத்துருவோம், அப்புறம் குவெஸ்டனை கொடுப்போம். நாராயணனே நமக்கே பறை தருவான், நாராயணனே நாராயணன் நமக்கு பறை தருவானுங்கிறது வார்த்தை கிடையாதுங்க. நாராயணனே ஏகோ கவை நாராயண ஆசிது, ந பிரம்ம ந ஈசானகான்னுட்டு வாக்கியம். ஏகோ கவை அப்படின்னா அவன் ஒருவனே நாராயணனே எம்பிரானுக்கே. இந்த சொல்லு எப்படி வருது? அவனை தவிர நான் 10 பேர்கிட்ட இருந்தா ஒழிந்தேன்னு சொல்ல முடியாது இல்லையா? எம்பிரானுக்கே ஒழிந்தேன். அத்தா அரங்கா என்று பித்தனை போல அழைக்கின்றார் இன்னொரு பாட்டுல, அத்தா அரங்கா. காரணம், இவர்கள் எல்லாம் மெய்யில் வாழ்க்கையை மெய்யென கொள்ளும் வையத்தில் உள்ளவர்கள். நான் ஐயனே அரங்கா என்றழைக்கின்றேன், ஐயனே அரங்கா என்றழைக்கின்றேன். அதுலதான் இதுல சொல்றாரு, 6வது பாசுரத்தில் சொல்றாரு, எம்பெருமானுக்கே அற்று தீர்ந்தேன். இதுக்கு பேர் தான் பகவத் லட்சணம், அதாவது ஒரு பாகவதனுடைய லட்சணம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்தில் சொல்றாரு. எம்பெருமானுக்கே பேயை போல பேயை போலனா, நமக்கு பேய்க்கு விரைவுன்னுட்டு ஒரு பொருள் உண்டு, நிறைய பொருள்கள் உண்டு, பிடித்தால் விடாது அப்படின்ட்டு ஒரு பொருள் உண்டு. அதை தவிர வேற ஒன்றையும் நினைக்காது, பேய் மாதிரி அதையே யோஜனை பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்ப யோஜனை முழுக்க அவருக்கு எம்பிரான் தான். காரணம், அவருக்கே ஒழிந்தேன், எனக்கு வேற கிடையாது அப்படின்ட்டு சொல்ற. அப்படி இருந்தவர் ஆழ்வார். ஆழ்வார்களை பொறுத்தவரையிலே பாடியது ஒரு மாதிரியும் வாழ்க்கை ஒரு மாதிரியும் இருக்காது. எதை பாடினார்களோ, எப்படா எப்படா எப்படான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துல தன்னுடைய பையன் திருடபரதன்னுட்டு அவனுக்கு பட்டம் சுட்டுட்டு, இனி என்னால தாங்காதுன்னுட்டு அவர் வாழ்ந்தது பெரிய ராஜ்யம் ஆண்டதெல்லாம் வெஞ்சிக்கலமா இருக்கும். ஆனா அவரு எந்த இடத்துல வந்து அவருடைய தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிறைவு பகுதியை செய்கிறார், தன்னுடைய மகளை எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாருன்னா, எந்த இடத்துல? சோழ நாட்டில்தான், சோழ நாட்டில்தான் அவர் செய்கிறார். அவருக்கான சோழ நாடும் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டது என்னட்டு சரித்திரத்தில் இருக்கு, நம்ம அதுக்குள்ள எல்லாம் போக வேண்டாம். அவர் பெரிய அரசர் இல்லையா, மாற்றலரை வீரம் கெடுத்தவன் என்று சொல்றான் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு அரசர். ஆனா இந்த மாதிரியான ஒரு நிலை ஒரு அடையிறார். ஒழிந்தேனா அவனை தவிர வேற யாரையும் நினைக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். அதுதான் பேயனாய் ஒழிந்தேன் எம்பிரானுக்கேன்னு. கரெக்டா ஒரு 30 நிமிடத்துல என்னுடைய உரையை, நான் என்ன நிறைய இருக்கு, இப்ப ரொம்ப டயர்டா இருப்பீங்க, அதனால எம்பிரானுக்கே பேயனாய் விழுந்தேன். பேயரே எனக்கு யாவரும் யானும் ஓர் பேயனே பிறர்க்கும் இது பேசியன், ஆயனே அரங்கா என்றழைக்கின்றேன், பேயனாய் விழுந்தேன் எம்பிரானுக்கே என்னட்டு இந்த பாசுரத்துல பேயனாய் விழுந்தேன் எம்பிரானுக்கே, எம்பிரானுக்கு அற்று தீர்ந்தேன் என்று சொல்லி இந்த நிறைவான இந்த சொற்பொழிவை நான் நிறைவு செய்கின்றேன். இந்த அளவுக்கு ரொம்ப பொறுமையா, நான் எந்த வைஷ்ணவ மாநாடு இந்த பொறுமையோட முடிஞ்ச மாதிரி தெரியல, என்னதான் பேசுறாரு பாப்பா அப்படிங்கிற மாதிரி. நீங்க ரொம்ப பொறுமையா இருந்ததுக்கு தலையல்லால் கைமாறிலே